புவனாஜி வாங்க, நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஒன்னு, எனக்கு வந்து ஒருத்தரை பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுப்பு தோணிட்டே இருக்கு. பட் அதுக்காக நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன், அது ஒரு விஷயம். அது என்னோட சந்தோஷத்தையும் கெடுக்குது. சோ அதுல இருந்து எப்படி வெளில வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு டெய்லி நாள் ஃபுல்லா எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. சோ அதுல இருந்து எப்படி வெளில வருதுங்கிறது எனக்கு தெரியணும். வெறுப்பா இருக்கா? ஆமா. அவசியம் கிடையாது. ஆனா நீங்களா முடிவெடுப்பீங்க, நீங்களா திங்க் பண்றீங்கல்ல, அப்படி நீங்களா திங்க் பண்றது நமக்கு யாரும் விரோதி இல்ல. நாம வந்து அவங்க விருப்பா அவங்க கிட்ட நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்களா முடிவு பண்ணிக்கீங்க. சரி, ஓகே. நீங்க வந்து செயலுக்கு அப்படி முடிவு பண்ணிக்கீங்க. மனசுல வரக்கூடிய வெறுப்பு வந்து தேவையற்றதுன்னு மட்டும் புரிஞ்சுட்டா போதும். அந்த விருப்பம் மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஓகே, அப்ப நான் வந்து வெறுப்பை மாத்த முயற்சி பண்ணாம, பட் என்னோட செயல்ல மட்டும் அந்த வெறுப்பு இல்லாத நிலைமையில நான் என்ன செயல் பண்ணுவேன். எப்ப நீங்க வந்து இந்த வெறுப்பு வந்து நீங்க உருவாக்கல, தன்னாலதான் வந்துச்சு. இது வந்து இந்த வெறுப்புக்கு, இந்த வெறுப்புக்கான ரெஸ்பான்ஸ் நான் கிடையாது, வெறுப்புக்கான பொறுப்பு நான் கிடையாது. நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பயே நம்ம அந்த வெறுப்புல இருந்து டிட்டாச் ஆயிரும். சரி, ஓகே. வெறுப்பு எவ்வளவு இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்களா செய்யற செயல் வந்து எது சரியான செயலோ எல்லாமே முக்கியமானவங்கதான். அவருக்கு எந்த வகையில மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து நடந்துக்கலாம் நீங்க. சரி, ஓகே, ஓகே. என்னோட செயல் வந்து நான் சரியான செயலை செய்யணும். அது வெறுப்பு வந்தா வந்துட்டு போறது, அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். ஆமா, ஆமா, ஆமா. ஒரு ஒரு உதாரணம் சொல்றேனே. நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நம்மள சுத்தி 30 பேர் வேலை செய்யறாங்க. ஓகே, இந்த 30 பேரையும் விரோதியா பாத்தீங்க அப்படின்னா 30 விரோதிகளுக்கு மத்தியில் நீங்க உங்க உங்க பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த பணி சிறப்பா இருக்குமா இல்ல பிரச்சனைக்குரியதா இருக்குமா? அதே இந்த 30 பேரையும் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களாகவும் வேண்டியவர்களாகவும் நீங்க நீங்க அறிவுபூர்வமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க உங்க பணியை ஒரு சேஃபா செய்யற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, பாதுகாப்பாகவும். ஆமா, அதனால நீங்க என்ன மனசு என்ன வேணா காட்டட்டும், நீ அது தாட் என்ன வேணா வரட்டும், திங்கிங் ஆகவும் அல்லது நீங்க முடிவெடுக்கிற உங்களுடைய புத்திபூர்வம் முடிவு பண்றது வந்து அது அப்படிதான் மனசு காட்டும். மனசோட நேச்சர் தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து உங்க செயல்ல வந்து அந்த விருப்பம் வந்து வெளிப்படுத்தாம நீங்க செயலை கரெக்டா பண்ணா போதும். ஓகே, 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 ஓகே.